வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி நிரந்தர அரசு வேலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1/6/2023 இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் டிகிரி போகிறதா இருந்தாலும் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்து 18 வயசு பூர்த்தி பண்ணியிருந்தாலே அவங்க அப்ளை பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக யாராவது ஒருத்தவங்க வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்ட் டைமில் ஏதாவது ஜாப் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படினாலே வந்து இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் ஈஸியாகவே வந்து வாங்கிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டிகிரி முடிச்சுட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறது எடுக்குது. நீங்கள் டிகிரி படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து கூடிய விரைவில் பார்ட் டைம் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா என்எல்சி நிறுவனத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்எல்சி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நெய்வேலி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்தம் 103 காலி பணியிடங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தவரை வந்து முழுக்க முழுக்க ஒரு நிரந்தர அரசு வேலை. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் அமைச்சல கூடிய வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அதிகமான வேகன்சி இருக்குது. இதை பொறுத்தவரை வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நர்ஸுக்கும் தனியான வேகன்சி இருக்குது. 20 வேகன்சி இருக்குது. அதுக்கு வந்து நர்சிங் சம்மந்தமான கோர்ஸ் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லேப் டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர்னு சொல்லிட்டு நிறைய காலி பணியினங்கள் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த ஜாப் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது. இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க லேப் டெக்னீஷியன். அதே மாதிரி வந்து பிஎஸ்சி படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி வந்து ரேடியோகிராஃபர் வேகன்சி இருக்குது, டயாலிஸ்ட் டெக்னீஷியன் இருக்குது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிஎஸ்சி படித்தவங்க அப்ளை பண்ண நிறைய ஜாப் இருக்குது. இதே மாதிரி நர்சிங் கோர்ஸ் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி வந்து நர்ஸுக்கு முன்னாடி வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக வந்து இந்த ஃபீமேல் அல்லது மேல் இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரையாக 18 வயசு பூர்த்தி பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரையாக வந்து 55 வயது இருப்பவர்களும் வந்து அப்ளை பண்ண மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஏஜ் லிமிட் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்தவரை எவ்வளோதான் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் அம்சொல்லி வருது அப்படின்னா வந்து அந்த போஸ்ட்டுக்கு 25,000 சேலரி கொடுக்குறாங்க. இதுவே டெக்னீஷியன் அப்படின்னு முடியுது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 34,000 சேலரி கொடுக்குறாங்க. ரேடியோகிராஃபருக்கு வந்து 34,000 சேலரி கொடுக்குறாங்க. நர்ஸுக்கு வந்து 36,000 சேலரி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதற்காக வந்து எக்ஸாமினேஷனும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் தான் அவங்கள்ட்ட வந்து செக் பண்ண போகிறாங்க. அந்த 100 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து அலாட் பண்ணுறாங்க. 120 நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மினிமம் கட் ஆஃப் மார்க்கும் வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 20 மார்க் வந்து போனஸும் போடுறாங்க. அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்தவரை வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவைப்படுது, உங்களுடைய சிக்னேச்சர் வந்து தேவைப்படுது, நல்ல குவாலிட்டியில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக 10th மார்க்ஷீட்டோ அல்லது பெர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது 12th மார்க்ஷீட்டோ தேவைப்படுது. ஆதார் கார்டு காப்பி தேவைப்படுது, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் 10th மார்க்ஷீட் நீங்கள் வந்து காமிக்க வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எக்ஸ்ட்ரா டிகிரியோ டிப்ளமோ அதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து காமிக்க வேண்டியிருக்கும். மேல் அசிஸ்டன்ட் அல்லது ஃபீமேல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க 10th 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சர்டிஃபிகேட் வந்து காமிக்க வேண்டியிருக்கும். 1 இயர் பேராமெடிக்கல் கோர்ஸின் நர்சிங் அசிஸ்டன்ட் அல்லது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து PDF அல்லது JPG ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். இதற்கப்புறம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் வந்து எம்டியாகவே விட்டுறலாம். இந்த நிரந்தர அரசு வேலையை ஒரு நல்ல சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்கும், அலவன்ஸ்லாம் நிறையவே கிடைக்கும். இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையே வந்து SC ST PWD எக்ஸ் சர்வீஸ் பண்ணி இவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 236 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். இதுவே UR EWS OBC NC
ஓபிசி நான் கிரைம் லேயர் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 486 ரூபா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. 1/6/2023 இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே போனீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்ளை லிங்க்கே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ளை லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தற்பொழுது இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், அதே மாதிரி அவங்க என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். நன்றி, பை.